தேசம் சிறப்பு செய்திகள். சஹாபாத் மலேசியா இயக்கம் இந்திய இளைஞர்களின் நலன் காக்க போராடும் என்கிறார் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன். தேசம் செய்திகளுடன் குணாலன் மணியம். இந்திய இளைஞர்களின் நலன்காக சஹாபாத் மலேசியா எனப்படும் அகில மலேசிய நட்புறவு இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு சங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாயிகா தேசிய தலைவர் டான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். இந்த சஹாபாத் மலேசியா சங்கத்தில் மாயிகா கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சமுதாய உணர்வோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்று டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். எங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ எல்லாமே இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்க, அந்த இளைஞர்கள் எல்லாமே இப்போ மாயிக்கா இளைஞர் பகுதியில் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு மட்டும் இல்லை, அவங்களை எப்படி சீர்படுத்தி கொண்டுட்டு வரதுன்னு இந்த சாப்பாட்டில் நம்ம சகோதரர்களுக்கு நல்லா தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை கடந்த காலத்தில் மாய்க்கால பாடுபட்டவங்க அரசியல் கட்சியில், அதாவது மாய்க்கா குறிப்பாக மாய்க்கால பாடுபட்டவங்களெல்லாம் அப்படியே அவங்க டைம் முடிஞ்சோடனே அப்படியே அவங்க கிளை எடுக்காத ஒரு காரணம், தொகுதியில் வந்து சேர முடியாத ஒரு காரணத்தினால அப்படி அப்படி அவங்க அவங்களோட அரசியல் அனுபவம் எல்லாமே வீணாக போச்சு. இந்த அரசியல் அனுபவம் எல்லாமே திருப்பி இன்னும் ஒரு 10 வருஷத்தை ஒரு இளைஞர்களை சீர்படுத்தி கொண்டுட்டு வருது பாடுபடாமல், அந்த அனுபவம் உள்ள இளைஞர்கள், அந்த இளைஞர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே உள்ள உறுப்பினர்கள், இளைஞர்களை சீர்படுத்த முடியும், இளைஞர் பகுதியை சீர்படுத்த முடியும், இளைஞர்களுக்கு அதுவும் கட்சியில் உள்ளவங்களுக்கும் வெளியில் உள்ளவருக்கும் அவங்களுள்ள அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த அகில மலேசிய நட்புறவு இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு சங்கம் நாடு தழுவிய நிலையில் 4000 உறுப்பினர்களை கொண்டுள்ளதால் இளைஞர்களுக்கு தேவையானவற்றை செய்து தர முடியும் என்று டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நாடு முழுதுங்க எனக்கு தெரிஞ்சு, இல்ல இவங்க அந்த டைம்ல உள்ள இளைஞர்கள் 2000 பேர் இருப்பாங்க, 4000 பேர் அந்த காலத்துல எங்க காலத்துல ஆக்சுவலி என்ன ஆச்சு, நாங்க பிரிகேட் அந்த டைம்ல நாங்க வழி நடத்தினோட அது எல்லாமே நேரடியா மாய்க்கார உறுப்பினர்களா சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மத்திய செய்குழு டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் HQ, ஆனா அதை செய்யல. எங்க காலகட்டத்தில் 27,500 பேர் நம்ம காட்டு அடிச்சு சேர்த்துட்டோம் பிரிகேட்டை. அதெல்லாம் ஆரம்பிச்சு 2003, 2006, 2007 வரைக்கும் அது எல்லாமே அப்படியே போயிடுச்சுங்க. நான் போனோன்னே அது திருப்பி தொடர்ந்து செய்யல. அதனால அது முக்கிய உள்ளவங்களுக்கு 40 வயசு முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பெரிய இழப்பாக தான் நான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ வர 4ஆம் தேதி சின்ன இருக்காதா வர 4ஆம் மாதம் 5ஆம் தேதி பிரிகேட் 2.0 இந்திய இளைஞர்களின் நலன் காக்கவே மாயிகா கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வந்துள்ளது. அந்த காலத்தில் என்னோடு தோள் கொடுத்த பலர் இங்கு இருக்கிறார்கள். என் தலைமைத்துவத்தில் எல்லாமே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருப்பதாக டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொன்னார். மாய்க்கா நிலப்பாடு என்றைக்குமே இந்திய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது குரல் கொடுக்குன்னு இன்னைக்கு ஒரு முடிவு செஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாய்க்கா சாதாரண திருத்தங்களை கொண்டுட்டு வரல. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்ம இந்தியர்களை நம்ம இனத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் இந்த ஒரு விபத்தில், அதாவது ஸ்ரீலங்கா இலங்கையில் நடந்த தமிழர்களுக்கு ஒரு நடந்த ஒரு பெரிய கொடுமையில் அந்த சம்மந்தப்பட்டதில் பிடிபட்டு நம்ம குரல் எழுப்புனா இந்த சமுதாயம் என்ன அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க, நம்ம மேலே வச்சுக்க மாட்டோம் இல்லை. நாங்கள் என்றென்றும் குரல் கொடுத்து தான் இருந்தோம். இப்போ அவங்க கொடுக்குற மாதிரி இப்போ கேட்காம அது குரல் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி. இந்த சஹாபாத் மலேசியா இயக்கம் இந்திய இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று டான் ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்பற்றுங்கள்.